பவானி இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுட்டு அப்பளம் வறுத்துறேண்டி அம்மா எப்ப பாரு கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது உனக்கு நீ ஒரு வேலை செய்யாத வீட்டுல எல்லாமே நானே பாத்துட்டு இருக்கேன் இது செய்யறதே பெரிய விஷயம் அம்மா யூடியூப்ல பாரு ஒரு ஆண்டி சூப்பரா செய்யறாங்கம்மா என்ன செய்யறாங்க அம்மா வீட்லயே கேக் பண்ணிருக்காங்கம்மா சூப்பரா இருக்கு நீயும் செய்ய எடுத்துட்டு வா அத பார்த்து செய்வோம் இந்தாமா பாரு பவானி இதெல்லாம் சாயங்காலம் செஞ்சுக்கலாம் மதியம் சாப்பாடு செய்யறேன் ஆமா சாப்பாடு எல்லாம் போருமா அதெல்லாம் வேணாம் கேக்க செய்யலாம் ஏதாவது சொதப்பிட போகுது பவானி அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா இந்த நான் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறேன் நீ அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணு பவானி எனக்கு பசிக்குது சாப்பாடு குழம்பு வைக்கிறேன் அதை சாப்பிடலாம் ஒரு நாள் செய்யுமா இரு நான் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வரேன் என்னடி எல்லாம் எழுதியாச்சா எல்லாமே எழுதிட்டமா வா என்னென்ன வேணும் சொல்றேன் அம்மா மைதா கொஞ்சம் எடுத்துக்கோ சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோ எண்ணெய் பால் சோடா மாவு அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்களே ஆ பேக்கிங் பவுடர் அவ்வளோதாம்மா இந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நீ ரெடி பண்ணு அம்மா ஜல்லடை எங்கே இருக்குது அப்படியே ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குப்பா ரெடி எடுத்துகிட்டு வந்துடு ஆ சரி சரி மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் ஜல்லடை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா எல்லாம் நல்லா ஜல்லிக்கணுமா இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடுமாம்மா கேக்குலாம் சரி இது பவானி ஒவ்வொன்றும் எடுக்கிறேன் இந்த கேக் சரியாக வரலன்னா உனக்கு எப்படி அடி விழுனே தெரியாது பவானி அம்மா இந்த கேக்குக்கு நான் கேரண்டி எனக்கு எப்படி செய்யணும்னு எல்லாம் தெரியும் பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு அம்மா கொஞ்சம் தள்ளு உன் பக்கத்தில் இருக்கு பார்த்தியா அந்த கிண்ணத்தில் தான் கேக் பண்ண போகிறேன் இந்த பவானி இந்த கிண்ணம்மா ஆமாம்மா இதே தான் இது குக்கரில் தானே அவங்க செய்யணும்னு போட்டிருக்காங்க பவானி இல்லைம்மா நம்ம அவனில் வைக்கலாம் அதை சீக்கிரமாக விளைய முடியும் பவானி சொன்ன கேளு அவங்கள மாதிரியே பண்ணு அப்போ தான் நல்லா வரும் கேக்கு இல்லைம்மா அதே டைமிங் தான் அவனில் வச்சு பார்க்கலாமா பவானி இந்த சாமான் நான் போய் தொலைக்கிட்டு வந்துடுறேன் சரிமா என்ன ப்ரீத்தி சவுண்ட் கேக்குது பவானி அக்கா பவானி அக்கா அக்கான்னு கொஞ்சம் இதை ஓபன் பண்ணி குடுக்குறீங்களா அம்மா ஓ பசில் கேமா வா நான் ஓபன் பண்ணி தரேன் இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சு வாங்குறியோ தெரியல எல்லாமே சூப்பரா இருக்கு உனக்கு ஏத்த மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி இதை செட் பண்றேன் அக்கா என்ன ஏதோ வாசனா நான் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கேக் பண்ண இவ்வளவு நேரம் எங்க அம்மா அஞ்சு நிமிஷத்துலயே முடிச்சிருவாங்க அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் யாராலையும் கேக் பண்ண முடியாது எங்க அம்மா வந்து அஞ்சு நிமிஷம் தாங்கா டைம் வைப்பாங்க சீக்கிரமாவே வெந்துடும் அப்படியா சொல்றேன் அப்ப நானும் மாத்திடுறேன் போய் ஓகே சூப்பர் சரி பிரீத்தி வா நம்ம கண்டினியூ பண்ணலாம் எங்க பிரிஞ்சால் ஆ டொமேட்டோ எங்க வச்சிட்டேன் பப்கின் எங்க ஆ எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சுடி

ஐயோ அம்மா வேற வந்துட்டாங்க ஏ பவானி என்ன செஞ்சுருக்க கேட்காது இவ்வளோ தீந்து போய் கிடக்குது என்ன பண்ண அம்மா நான் எதுவும் செய்யலம்மா இந்த பிரீத்தி தான் அம்மா இப்படி பண்ணா ஏய் அவ சொன்ன நீ செய்வியா எனக்கு செம்ம பசி ஒழுங்கா நான் காரக்குழம்பு வச்சுட்டு போறேன்னே அதை பண்ணு இதை பண்ணுனேன் அம்மாவுக்கு இல்லை அதுமா விடுமா தீபாவளிக்கு தான் மைக்ரோவேன் வாங்கினேன் போச்சா இப்படியே இரு நீ ப்ரீத்தி எனக்கு செம்ம கோபம் வருது உன்னை அடிக்கிறதுக்குள்ளே எழுந்து ஓடிடு சா நீ ஏய் நீ என்ன போகலயா அப்படி என்ன பவானி கேக் நல்லா இருக்கா என்னமா கிண்டலா அம்மா நாளைக்கு வர ப்ராஜெக்ட் பண்ணணுமா கடைக்கு போலாம் வாமா நான் எங்கேயும் வரல என்னை விடு வா அப்ப காசாச்சு தாங்க நான் கிருஷ்ணவேணி கூட போறேன் நீ சேர்த்து வச்சிருக்கல அதை எடுத்துட்டு போ பவானி பவானி என்ன வெளியே தானே இருக்கேண்ணா என்ன ஆலய காணுமே ஆன்டி ஆன்டி இதோ வர கிருஷ்ணவேணி அப்படியே இருடி ஏ பவானி ரெடியாடி வா கடைக்கு போலாம் சரி வாடி போலாம்

வாங்கம்மா என்ன வேணும் ஏ இருடி உங்ககிட்டயே கேட்டுப்போம் அக்கா உங்க கடையில வில்லேஜ் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கா நம்ம கடையில இல்லாத ப்ராஜெக்ட் ஒர்க்கே இல்லம்மா நீ வா எப்படி செய்யணும்னு கூட நான் சொல்லி தரேன் உனக்கு அட சம்ம கடடி வாடி உள்ள போய் என்னென்னா இருக்குன்னு பாப்போம் இந்த ஏரியா ஸ்கூல் பசங்க எல்லாமே நம்ம கடையில தான் ப்ராஜெக்ட் ஒர்க் வாங்குறாங்க இருக்கு நீங்களே பாருங்க ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி புது புதுசா தான் வச்சிருக்கீங்க இங்க இருக்கு பாத்தீங்களா சைக்கிள் அது பாக்க டாய்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா ஷாப்னர்மா

கிளிட்டர் ஒர்க்குக்கு கிளிட்டர்ஸ் கூட இருக்குது பாருமா ஃபைல் இருக்குது நோட் புக்ஸ் இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரை கிளே இருக்குது ஃபோம்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது ஃப்ரோசன் கலர்ஸில் இருக்குது கிளிட்டர்ஸில் இருக்குது பிளெயினில் இருக்குமா நீ என்ன வேணும்னு சொல்லு சரிங்கக்கா நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் எடுத்து கொடுங்க சரிம்மா அக்கா அந்த மேக்னெட் பவுச் இருக்குன்னு சொன்னீங்களே அதை எடுத்து காமிங்க இந்தாமா இது மேக்னெட் பென்சில் பவுச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பென்சில் ஷார்ப்னர்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம சும்மா இப்படி க்ளோஸ் பண்ணால் போதும் அதுவே க்ளோஸ் ஆகிடும் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு சின்ன டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கலர் வேணும் சொல்லுமா எடுத்து காமிக்கிறேன் அக்கா அந்த ஆரஞ்சு கலர் ஓப்பன் பண்ணுங்க இந்தாமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாரு க்ளோஸ் பண்ண உடனே டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும் அக்கா இந்த மேலே இருக்கிற ஸ்டாப் மாதிரி அதெல்லாம் பிஞ்சு வந்துடாதே இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அதெல்லாம் எதுவும் பிஞ்சு வராது நிறைய கலரில் இருக்கு என்ன வேணும்னு சொல்லு ஹே பவானி எனக்கு பிங்க் கலர் ஒன்று வேணும்டி அக்கா பிங்க் கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று கொடுத்துருங்க சரிம்மா வேற என்ன வேணும் ஆண்டி வில்லேஜ் செட்டுக்கு சைக்கிள் வேணும் அது எவ்வளோ ஒன்று முப்பது ரூபாம்மா ரெண்டு வாங்கிக்கோ ஐம்பது ரூபான்னு தரேன் இது நல்லா சர்க்கிள் ஆகும் மேலே கூட ஆளுங்களை கூட உக்கார வைக்கலாமா சரிங்க ஆன்ட்டி இது ரெண்டு கொடுத்துட்றீங்களா சரிம்மா வேற என்னம்மா வேணும் இந்த சைக்கிள் எடுங்க இது சைக்கிள் இல்லைம்மா ஷார்ப்னர் எடுத்து காமிங்கக்கா பென்சில் சிவியாக காமிக்கிறேன் பாருமா ரெண்டு சைடு இருக்குது ஒரு சைடு வந்து சின்னது போட்டுக்கலாம் ஒரு சைடு பெருசு போட்டுக்கலாம் டஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அக்கா ரெண்டுமே கொடுங்க எல்லோ ஒன்று ப்ளூ ஒன்று ஆண்டி ஸ்க்ராப் நோட் கொடுங்க என்ன கலர்லாமா வேணும் ஆண்ட்டி அந்த ரெட் கலர் இருக்காமீங்க ரெட்டு மேலே ஷீட்டுமா உள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ளூ கலரில் இருக்கும் ப்ளூ கலர் ஸ்கிராப் புக் பார்த்தீங்கன்னா உள்ளே யெல்லோ கலர் ஷீட்ஸ் இருக்குமா ஹண்ட்ரட் ஷீட் இருக்கும் எல்லாத்துலேயுமே கிளிட்டர் போட்டது கூட இருக்கா இந்தாம்மா இது ரெண்டு கிளிட்டர் போட்டது இருக்குது பாருங்க கொஞ்சம் விலை ஜாஸ்தி அதோடு இருபது ரூபா கூட சரிங்கக்கா பரவாயில்ல இந்த கிளிட்டர் ஒன்று ப்ளூ ஒன்று எடுத்துக்கிறேன் சைக்கிள் வாங்கினீங்களம்மா அந்த மாதிரி ஸ்கூட்டர் கூட இருக்கு வேணுமா கொடுங்கக்கா எவ்வளோ இது ஒன்று முப்பத்தஞ்சு ரூபாமா ரெண்டு கலர் இருக்கு பாருங்க எல்லோ கலர் ஒன்று பிங்க் கலர் இருக்குது எது வேணும்னு சொல்லுங்க எல்லோ கலர் கொடுத்துருங்க ஆண்டி சரிம்மா ஆண்டி அந்த ஃபைல் எவ்வளோ ஒரு ஃபைல் வந்து முப்பது ரூபாம்மா ப்ளூ கலர் எடுங்க ஆண்டி இந்தாம்மா ஃப்ரெண்ட்ல லேபிள் வச்சுருக்கோம் உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக தான்மா இருக்கும் என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோ இது நாலு கலர் இருக்குமா இல்லை ஆன்ட்டி எனக்கு ப்ளூ கலரே ஒன்று கொடுத்துருங்க சரிம்மா வேற என்ன வேணும் என்னோடய ஸ்கேல் வீட்டில் உடஞ்சி போச்சு எவ்வளோ இது அஞ்சு ரூபாமா சரிங்க ஆன்ட்டி நல்லதான் ஒன்று பார்த்து எடுத்துக்கிறேன் சரிம்மா வீடு மாதிரிலாம் செய்யணும் அதுக்கு ஃபார்ம் ஷீட் வேணும் அந்த கிளிடர் ஃபார்ம் ஷீட் எடுங்க மொத்தம் செவன் கலர்ஸ் இருக்குமா எது வேணும் ஆண்டி பர்பிள் கோல்டு ப்ளூ நல்லா இருக்குல்ல அதுவே கொடுத்துருங்க சரிம்மா இது ஒரு ஷீட்டு பன்னெண்டு ரூபா சரிங்க ஆண்டி ஃப்ரோசன் கலர்ஸ் கூட இருக்குமா அது லிமிடட் கலர்ஸ் தான் வரும் அஞ்சு கலர் நீங்க எந்த கலர் வேணும்னு சொல்லுங்க எடுத்து தரேன் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ கலர்ஸ் இருக்குல்ல அது எடுத்துக்கிறேன் ஆண்டி ஒயிட் இருக்கா இந்தாமா ஒயிட் இருக்கான பெருசா தான் இருக்கு சரி பிளெயினோ காமிங்க இந்த ப்ளைன் வந்து த்ரீ எம் எம் தான் மெலிசா இருக்கும் பரவாயில்லங்க ஆண்டி இது நாலு எடுத்துக்கிறேன் ஆண்டி அந்த டிசைன்ஸ் சார் எடுங்க இந்தாமா நாலு இருந்துச்சு ரெண்டு தான் இருக்கு பரவாயில்ல ஆண்டி காமிங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் இல்லாமா இது வந்து ரெண்டாவது டிசைன் ஆண்டி கொஞ்சம் கட் பண்ணி பாத்துக்கலாமா பாத்துக்கோமா இந்த கிளிட்டர் ஷீட் கட் ஆகுது பாருங்க

சரிங்க ஆண்டி எனக்கு ஒரு பைனாப்பிள் ஒன்று கொடுங்க அதுக்கப்புறம் பனானா எடுத்துக்கிறேன் கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன் ஆன்ட்டி இந்தாமா இந்த சைடு கூட மோல்டிங் இருக்குது பாருமா ஏதாவது வேணுமா இது என்னென்ன இருக்குது ஸ்டார் இருக்குது டக்கு மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஹார்டின் ஷேப் இருக்குது மேன் மாதிரி இருக்குது இது வேணாம் ஆண்டி சரிம்மா பில் போட்டுடலாமா இருங்க இருங்க ஆண்டி இந்த பக்கம் டேப் இருக்குல்ல அது ஒரு மூணு கலர் எடுத்துக்கிறேன் சரிம்மா நாலு எடுத்துக்கோ இருபது ரூபா போடுறேன் சரி ஆண்டி நீங்க சொன்ன மாதிரி நாலு எடுத்துருக்கேன் இந்த சர்க்கிள் டிசைன் போடுறதுல அது ஒன்னு எடுத்துக்கிறேன் ஏ பவாலி இது நல்லா யூஸ் ஆகும் நமக்கு ஆமாண்டி சாட்லாம் நல்லா ட்ரா பண்ணலாம் இந்தாங்கம்மா நீங்க வில்லேஜ் ப்ராஜெக்ட் பண்றீங்களே இந்த மாதிரி உழவர் மாதிரி வேணுமா ஏய் ஃபார்மரடி ஆன்ட்டி ஆன்ட்டி கொடுங்க இதுதான் நாங்க தேடிட்டு இருந்தோம் ஒரு ஆறு பீஸ் கொடுங்க ஆன்ட்டி நல்ல கலர்ஸ்ல பாத்து கொடுங்க இந்தாம்மா கொடுத்தாச்சு ஒன்னு பத்து ரூபாமா அந்த பொம்மை சரிங்க ஆன்ட்டி நம்ம கடையில ஆர்ட்டிஃபிஷியல் புல் தர கூட இருக்குமா வேணும்னா சொல்லுங்க ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன் வெயிட் பண்றேன் டி ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க ஹலோ சுந்தரி அந்த ஆர்ட்டிஃபிஷியல் புல் தர இருக்கல அது எடுத்துட்டு வா கடைக்கு மேடம் ஆர்டிபிஷியல்ல கேட்டிங்களே இந்தாங்க மேம் புல் தர ஹே பவானி கிராஸ் பாரடி சூப்பரா இருக்குடி டே இதுல நம்ம செட் பண்ணிக்கலாம் டி ஆமா கிருஷ்ணவேணி சூப்பரா இருக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்ல எவ்வளவு காது அந்த ஒரு ஷீட் ஐம்பது ரூபாமா சரிங்க ஆட்டி இந்த மாதிரிலாம் கட்டர் வேணுமாமா நைஃப் மாதிரிலாம் அதெல்லாம் வேண்டாம் எங்க கிட்ட இருக்கும் ஆல்ரெடி இந்த ஃபார்ம் கட்டர் தான் வேணும் டிசைன்ல பாருமா நிறைய டிசைன் இருக்கு எது வேணுமோ சொல்லு ஹே பவானி எது எடுக்கலாம் ஸ்டார் எடுக்கலாமா ஹார்ட் எடுக்கலாமா லீஃப் மாதிரி இருக்கு அம்பிரலா மாதிரி கூட இருக்குடி நிறைய இருக்கு ஆன்டி இது பேப்பர் தான் கட் பண்ணுமா இல்ல ஃபார்மோ கட் பண்ணுமா எல்லாமே கட் பண்ணுமா இல்ல ஆன்டி ஏற்கனவே நான் வாங்கி இருக்கேன் வெறும் பேப்பர் தான் கட் ஆகும் ஃபார்மே உள்ளே போகாத ஆன்டி இல்லைம்மா இது ஃபார்ம் கட்டினே தனியா இருக்குமா நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ சரிங்க ஆண்டி ஏ கிருஷ்ணவேணி ஒரு ஸ்டார் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வேற என்ன எடுக்கலாம் ஏய் அந்த சைடு பாரு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு ரவுண்டா ஃபிளவர் டிசைன் அதுவும் எடுத்துக்கொடி நல்லா இருக்கும் ஆன்டி ஒரு ஃபார்ம் கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்க போறேன் இந்தாமா ஃபார்ம் ஆ ஓகே ஆண்டி கட் ஆகுது நாங்கள் எடுத்துக்கிறோம் நீ வேணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோமா சரிங்க ஆண்டி ஏய் அந்த கலர் எட்ரி ஆ அந்த டிசைன் தான் ஆ உள்ள போட்டு கொஞ்சம் பிரஸ் பண்ணு ஆ ஸ்டார் வந்துருச்சு ஓகே ஆன்ட்டி ஆன்ட்டி டெடி பியர்ல இன்னொன்னு இருக்கா இந்தா மா ரெண்டு இருக்கு ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது அதுக்கு அப்புறம் ஸ்டார் ஒன்னு வேணும் ஒன்னெல்லாம் பத்தது பத்து கொடுங்க ஆன்ட்டி இந்தா மா ஃபேப்ரிக் ग्लू ஒன்னு கொடுங்க இந்தா மா 20 ரூபா ஏய் பவானி பீட்ஸ் எல்லாம் வாங்கணும்டி நம்ம ஆமா கிருஷ்ணவேணி மறந்தே போய்டோம் அங்க இருக்க ஒரு பேக்கெட் பத்து ரூபாமா சரிங்க ஆண்டி ஏய் சமைக்கி மாதிரி கூட எடுத்துக்கலாம் இங்கே பாரு உடனே பீட்ஸ் இருக்கு அதுவும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கோ எதுக்காவது யூஸ் ஆகும் ஆன்டி இந்த சைடு இருக்க ஸ்டோனா எடுத்துக்கிறேன் சரிம்மா உங்ககிட்ட ஏதாவது வீட்டு கூரை போடுற மாதிரி எதாவது ஷீட் இருக்கா ஆ இருக்குமா இந்த மாதிரி தானே கேக்குறீங்க ஆமாங்க ஆண்டி நிறைய கலர்ஸ்ல இருக்குமா ஆரஞ்சு ரோஸ் ப்ரௌன் கலரு ப்ளூ கலரு எல்லோ கலர் வேறு என்ன கலர்மா வேணும்னு சொல்லுங்கள் எடுத்து தரேன் இந்த ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன் ஆனால் இவ்வளோ பெருசெலாம் வேணும் இதோட கொஞ்சம் கட் பண்ணி தருவீங்களா ஆ தரேம்மா இந்தா சின்ன ரோல் தான் எடுத்துக்கோங்க ஓகேங்க ஆண்ட்டி எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க சரிம்மா அதோ கணக்கு போட்டுட்ருக்குறேன் ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் இந்த கிளிடர் மட்டும் ரெண்டு பாட்டில் வாங்கிக்கிறேன் சரிம்மா என்ன கலர்மா வேணும் ரெண்டு வெரைட்டியில் இருக்குமா இந்த பார்த்தீங்கன்னா கிளிட்டர் பவுட்ரு மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக சேமியா மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா ஆ இருமா காமிக்கிறேன் இந்த பவுட்ரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா சும்மா கோலமாவை மாதிரி இருக்கும் ஆனால் கிளட்டர் மாதிரி இருக்கும் ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து சின்ன சின்னதாக நீட்டமாக இருக்கும் இதே எடுத்துக்கிறேன் ஆன்டி எவ்வளோ ஆண்டி ஆச்சு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுபா ஆச்சுமா ஆயிரரூபா கொடுங்க இந்தாங்க ஆண்டி என்னம்மா ஆயிரரூபா ரூபா சொல்லிட்டு ஐநூறுபா கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் ஆண்டி ஏய் கிருஷ்ணவேணி என் காசு வந்துட்டு உன் காசு தாடி ஐநூறுரூபா ரூபாய் இந்தா பவானி ஐநூறுபா